हाई फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா பேபியோட சர்லக் தான் சர்லக்ல எத்தனை फ्लेवर இருக்கு எவ்வளவு ரேட் இருக்கு அது எப்படி ப்ராப்பரா प्रिபெயர் பண்ணனும் அது எப்படி ஸ்டோர் பண்ணனும் ஒரு நாளைக்கு எத்தனை வலிக்கு கொடுக்கலாம் குழந்தைக்கு இந்த மாதிரி ফুল டீடைலுமே இந்த வீடியோல சொல்லிருக்கேன் சோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம பார்க்க போற சர்லக் வந்து வீட் ஆப்பிள் தான் இது வந்து 6 मंथல இருந்து 24 मंथ வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இதுல அயன் புரோட்டீன் நியூட்ரிஷன் எல்லாமே இருக்கு இதோட காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 260 தான் இது வந்து எப்பயுமே நீங்க வாங்குறப்ப எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்குங்க இப்போ நம்ம 1 मंथல யூஸ் பண்றதா இருக்கும் பட் இருந்தாலும் அந்த டேட் பார்த்து வாங்காதீங்க ஒரு 6 मंथக்கு அப்புறமா அது எக்ஸ்பிரி ஆகுற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா குழந்தைகளுக்கு வாங்குறது எப்பயுமே பார்த்து பார்த்து தான் வாங்கணும் பாக்ஸோட பேக் சைடு பாத்தீங்கன்னா இது எந்தெந்த मंथக்குலாம் சர்லாக் இருக்குன்னு போட்டுருப்பாங்க எந்தெந்த मंथக்கு எந்தெந்த फ्लेवर இருக்குன்னு சொல்லிட்டு கீழே லிஸ்ட் போட்டுருப்பாங்க நமக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் பிடிக்கும் சோ அதனால வந்து நம்ம கொடுத்து பார்த்தா தான் தெரியும் குழந்தைகளுக்கு எது பிடிக்குதுன்னு சைடுல அது எப்படி எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணனும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிருப்பாங்க அது வந்து ஸ்பூனை விட அதிகமாக இருக்க கூடாது லெவலா இருக்கணும் அப்படின ஒரு ஒரு ஸ்டெப்பா கொடுத்திருப்பாங்க நீங்க படிச்சு பாத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இது நம்ம ரெகுலரா கொடுக்கலனா கூட நம்ம எங்கனா வெளியில போகும்போது டிராவலிங் பண்ணும்போது நம்ம எதனா வர்க் இருக்கும்போது ஈஸியா प्रिபெயர் பண்ணி குழந்தை கொடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் நம்ம சர்லாக் ஓபன் பண்ண உடனே அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்திருப்பாங்க எதுக்காகனா அந்த சர்லாக்கை மெஷர்மென்ட் பண்றதுக்காக தான் அது கொடுத்திருப்பாங்க அது நிறையவே எடுக்க கூடாது அந்த ஸ்பூனை விட அந்த லெவலா எடுக்கணும்ன்றதுக்காக தான் இவங்களே ப்ராப்பரா கொடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த கவர்லயே போட்டுருப்பாங்க பின்னாடி வந்து எக்ஸ்பிரி டேட் எந்த மாசம் வரைக்கும் இருக்குன்னு இப்பமே பாக்ஸ் மேல போட்டுருப்பாங்க இது உள்ள கவர் குள்ளேயும் போட்டுருப்பாங்க இதுவும் அதுவும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம இது எப்படி வந்து நம்ம பிரிச்ச உடனே ஓபன் பண்ண உடனே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க ஏன் இதை ஏர் டைட் பாக்ஸில் வைக்கணும்னா இதை நான் நம்ம நார்மலாக வைக்கும்போது கட்டி கட்டியே ஆகிடும் இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கும்போது எதுவும் ஆகாது நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப எடுத்து எவ்வளோ அளவோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும்னா 25 ml தண்ணி ஊற்றணும் இதே நான் 2.5 ஸ்கூப் எடுத்திருக்கேன் அதனால் வந்து நான் 65 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா கட்டி கட்டியாக இருந்தால் நல்லா வேகாது நல்லா அந்த வார்ம் வாட்டர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கலக்கின ஒரு 1/2 hour குள்ளேயே குழந்தைக்கு ஊட்டி விட்டுடுங்க 1 hour மேலே இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க குழந்தைக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துட்டதுக்கப்புறமா நல்லா டைட் பாக்ஸில் போட்டு மூடி விட்டுடுங்க அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இது வந்து அப்படியே நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் குழந்தைக்கு ஊட்டி விடுங்க ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க நம்ம எந்த ஃப்ளேவர் எந்த மந்தோட சர்லாக் வாங்கினாலும் சேம் ப்ரிப்பரேஷன் மெத்தடு தான் இதே மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் குழந்தைக்கு இன்னும் வேறு என்னென்னலாம் ஃப்ளேவர் இருக்குன்னா 6 மந்த்க்கு ரைஸ் இருக்குது வீட் இருக்குது வீட் அண்ட் ஆப்பிள் இருக்குது அதுக்கப்புறம் இது எத்தனை டைம்ஸ் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் கொடுங்க நைட்டில் கொடுக்காதீங்க சீக்கிரமாக டைஜஷன் ஆகாது குழந்தைக்கு 8 மந்த்க்கு வந்து வீட் ஆப்பிள் ஜெர்ரி இருக்குது ராகி ஆப்பிள் இருக்குது வீட் ஆரஞ்ச் இருக்குது 10 மந்த்க்கு என்ன இருக்குன்னா ரைஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்புறம் வீட் ரைஸ் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் இருக்குது 12 மந்த்க்கு மல்டிக்ரெயின் அண்டு ஃப்ரூட்ஸ் இருக்குது மல்டிக்ரெயின் டால் வெஜ் இருக்குது இது நம்ம யூஸ் பண்ணுறதால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது ரொம்பவே நல்லா தான் இருக்கும் என்னோடய 2 பேபிக்கும் இதான் யூஸ் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ